வணக்கம் தமிழா, நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. இன்னைக்கு இந்த கோஷம் என்ன பார்க்க போறோம்னா, 22/1/2022 அன்று நடந்த ஆரிய ஏஆர்டி டிபார்ட்மெண்ட் தேர்வு கேட்கப்பட்ட அசல் வினாக்களை நீ பார்க்க போறோம். ஓகே, இதில் மொத்தம் 25 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 25 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நார்மல் கொஸ்டின் தான் இருக்கு. கண்டிப்பாக நம்மளால் இது 25 25 எடுக்கலாம், இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 60 நாள் இலவச பயிற்சியில் நீங்கள் 47வது நாள் இந்த வீடியோ நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து ஆதரவு தந்து கொண்டிருக்க அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துக்கிட்டு நீங்கள் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அமைங்க, கூடுதல் பெல்ஸ்னு கிளிக் பண்ணிருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு ஏபியில் அதாவது கூட்டுத்தொடர் வரிசையில் 10 மற்றும் 14வது உறுப்புகளின் விகிதம் 8:11 எனில் அக்கூட்டத்தொடரில் 6 மற்றும் 16வது உறுப்புகளின் விகிதம் எனக்கு என்னாது? ஓகே, 10, 14 கொடுத்துருக்காங்க, 6, 16 கேட்குறாங்க. இது எப்படி ஆன்சர் பண்ணதுன்னா, ஸோ அந்த உறுப்புக்கான ஃபார்மா அது கண்டுபிடிச்சா தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இது வந்து என்னது, கூட்டுத்தொடர். அப்போ கூட்டுத்தொடரில் என்னாவது உறுப்புகளுக்கு ஃபார்முலா TN = A+N-1 × D. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இது தெரிஞ்சால் தான் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், விகிதம் கொடுத்துருக்க என்ன பண்ணலாம், நம்ம வகத்தில் எழுதிக்கலாமா? ஓகே, அப்போ 8 = 10வது உறுப்பு, 11 = 14வது உறுப்பு. ஓகே, அப்போ 10வது உறுப்பு நம்ம எப்போ எழுதலாம், 10வது உறுப்பு அப்படின்னா A+ 10 ஒன்று கழிக்கணுமா, ஏன்னா என் மைண்டில் சொல்லல, ஒன்று கழிச்சா 9D. ஓகே, அடுத்து 14வது உறுப்பு அப்படின்னா A+13D. ஓகே, A+9D எனக்கு எவ்வளோ வரும், 8. இது A+13D எனக்கு வரும், 11. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, விகிதம் தானே, அப்போ விகிதம் என்ன பண்ணலாம், டிவைட் இல்லை, 8/11, அப்போ A+9D / A+13D. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே, 11A+99D. ஓகே, இங்கே பாருங்கன்னா 8A+104D. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், 8A வந்தால் -8A ஆயிரும், 99 போச்சுன்னா -99 ஆயிரும். அப்போ 8A வந்தால் -8, அப்போ 11 போச்சுன்னா 3A. அதே மாதிரி இங்கிட்டு 99 போச்சுன்னா, 104 போச்சுன்னா 5D. ஓகே, அப்போ ஏவோட மதிப்பு எனக்கு என்ன வரும், 5/3D. ஓகேங்களா? அப்போ ஏவோட மதிப்பு தெரிஞ்சிச்சுல, அப்போ என்ன பண்ணலாம், இந்த விகிதத்தை நம்ம இப்போ கண்டுபிடிச்சிடலாம். இங்கே என்ன கேட்குறாங்க, 6வது உறுப்பு, 16வது உறுப்பு. ஓகே, அப்போ 6வது உறுப்பு ஃபார்ம் என்ன வரும், A+5D வகுத்தல் 16னா A+15D. ஓகே, இப்போ ஏவோட மதிப்பு நமக்கு தெரியும், என்னது, 5/3D + 5D வகுத்தல் ஏவோட மதிப்பு என்னது, 5/3D + 15D. ஓகே, இப்போ என்ன ஆகும், இந்த டிங்கிறது காமன் தான், அப்போ பெருக்கலாமா, 3, 5 பெருக்கினா 15, இங்கே 5 கூட்டினா 20, அப்போ 20/3D வகுத்தல் இங்கே சுருக்கணும்னா 3×5 = 45, 5 கூட்டினா 50/3D. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், கீழே உள்ளது மேலே வந்தால் தலைகீழமாக இருக்குமா? ஓகேவா, அப்போ இந்த டீ கிண்டியும் கேன்சல் ஆயிரும், அந்த 50/3 மேலே வந்து எப்படி வரும், 3/50 வரும். அப்போ 20/3 × 3/50. ஓகே, 3×3 கேன்சல், 0×0 கேன்சல். இப்போ ரிமைனிங் என்ன இருக்கு, 2/5. 2/5 எப்படி எழுதலாம், 2:5 எழுதிக்கலாம். அப்போ 6 மற்றும் 16 உறுப்புகள் விகிதம் எனக்கு என்ன வரும், 2:5, ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ உறுப்பு அது என்னாவது உறுப்பு கல்வி ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும், இந்த தொடருக்கு என்ன பண்ணலாமா, ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், 200 இல் 1/2% காண்க. ஓகே, 200 இல் அப்படின்னா பெருக்கல், 1/2% என்ன பண்ணும், கீழே 100 பண்ணுமா, அப்ப 2 ஓட 100 போட்டுவோம், அவ்வளவுதான். ஓகேவா, 2 0 க்கு 2 0, 1 2 1 2, அப்போ ஆன்சர் என்ன வரும், 1. ஓகேங்களா, ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா, இல்லை வேறு எப்படி சார் கண்டுபிடிக்கலாம், 2 முடி 0.5 வச்சா 1%, அப்போ 1% 2, அப்போ 1/2% வரும், 1, அப்படி நம்ம கண்டுபிடிச்சிடும். ஓகேவா, நம்ம ஃபார்மேட் அமைச்சு ஆன்சர் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை நம்ம மைண்ட் கால்குலேஷன் பண்ணி யூஸ் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, ஆன்சர் என்ன வரும், 1. நெக்ஸ்ட்,
ICV-5FU-980-15LS-17OR. இத்தொடரின் பொருந்தாத உறுப்பை காண்க, அதாவது தவறானது ஏதோ ஒரு நம்பர் இருக்கு. ஸோ அதான் என்ன பண்ண கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் பாருங்க. 1, 5, 9, 15, 17. ஓகே, ஃபர்ஸ்ட் எவ்வளவு கூடுது? 4 கூடுது, அடுத்தவளவு கூடுது? 4 கூடுது, அடுத்தவளவு கூடுது? 6 கூடுது, அடுத்தவளவு கூடுது? 2 கூடுது. அப்ப எங்க மிஸ்டேக் நடந்ததுன்னு பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 4 கூடுது, அடுத்த 4 கூடுதா? அப்ப திரும்ப எனக்கு என்ன கூட்டிருக்கணும்? 4 தானே கூட்டிருக்கணும். அப்ப 9 4 கூட்டினா 13, 13 4 கூட்டினா 17 வருது. அப்ப எங்க தவறு நடந்திருக்கு? இந்த 15 தான் தவறு நடந்திருக்கு. ஓகேவா? எனக்கு இங்க 13 வந்துருச்சுன்னா எனக்கு 4 நாளும் கூட்டிகிட்டே போயிட்டே இருந்திருக்கும். பட் இங்கே 15 கொடுத்தனால எனக்கு என்னது, அந்த சீக்வன்ஸே மாறுது. அப்போ எங்கே தவறு நடந்திருக்கு? 13 பதில 15 போட்டிருக்காங்க. அப்போ அதை எனக்கு தவறு. அப்போ 15 ஆப்ஷன் எங்கே இருக்கு பாருங்க, அதை எனக்கு பொருந்தாத உறுப்பு. எது? ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? சரிங்க, நம்பர்ஸ் பேஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். நமக்கு என்ன வந்து ஈஸியாகவே ஆன்சர் வந்துச்சு. சப்போஸ் நம்பர் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும்னா எழுத்தை வச்சு கண்டுபிடிச்சு பார்க்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏக்கு பதில் பிளஸ் எனவும், பிக்கு பதில் மைனஸ் எனவும், சிக்கு பதில் மல்டிப்ளை எனவும், டிக்கு பதில் டிவைட் எனவும் எடுத்துக்கொண்டால் 4B3C5A330D2. ஓகே, இப்போ 4 பின்னு எனக்கு என்னது? பீனா மைனஸ் 3, சின்னு எனக்கு என்னது? மல்டிப்ளை. அடுத்து 5A பிளஸ் 30, டின்னு எனக்கு என்னது? டிவைட். ஓகே, இப்போ எந்த ரூல்ஸ் ஆன்சர் பண்ணலாம்? பிட் மார்க்ஸ். ஓகே, ப்ராக்கெட் இருக்கா? இல்லை. அடுத்து இன் ஆஃப் எது இருக்கா? இல்லை. அடுத்து டிவைட், டிவைட் இருக்கு. அப்போ டிவைட் ஆன்சர் பண்ணுங்க. 30/2 எவ்வளோ வரும்? 15. ஓகே, அடுத்து என்ன பண்ணும்? மல்டிப்ளை. ஓகே, மல்டிப்ளை என்னது? 3 15. ஓகேங்களா? ரிமைனிங் அப்படியே போடுங்க, 4 மைனஸ் பிளஸ். ஓகே, அடுத்து என்னது? அடிஷன். ஓகே, அடிஷன் அப்படின்னா என்னது? -15 + 5 அப்படி தான் கூட்டணும். ஓகேவா? நீங்கள் 5 5 கூட்டிக்கூடாது. ஓகேவா? +15 இது -5. அப்போ என்ன ஆகும்? கேன்சல் ஆயிருமா? 0 ஆயிருமா? அப்போ மீது என்னது இருக்கும்? 4 தான் எனக்கு இருக்கும். ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? ஸோ -5 + 5 கூட்டினா எனக்கு 0 ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்னது இருக்கும்? 4 மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாட்களிலும், பி ஆனவர் தனியை 15 நாட்களிலும் முடிப்பார். இவர்கள் இந்த தொகையை 2 லட்சம் தொகைக்கு ஒப்புக்கொண்டனர். எனில் ஏ பெறும் தொகை எனக்கு எவ்வளவு? ஓகே, அப்போ தொகையை நான் பிரித்து கொடுக்கணும். அப்போ பிரித்து கொடுக்கணும் அப்படின்னா நான் நாட்களை வச்சு பிரித்து கொடுக்க முடியாது. என்ன பண்ணணும்? அதை விகிதமாக மாற்றணும். விகிதத்தை என்ன பண்ணணும்? நான் பிரித்து கொடுக்க முடியும். ஓகே, அப்போ ஏ பி நாட்கள் எவ்வளோ செய்கிறாங்க? ஏ வந்து 10 நாள், பி வந்து எவ்வளோ? 15 நாள். ஓகே, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? விகிதம் கண்டுபிடிக்கணும். விகிதம் கண்டுபிடிச்சி தான் பிரிக்கணும். நீங்கள் வாட்டிக்கு இதுவே 2, இது 3, மொத்தம் 5 பங்கு அப்படின்னு சொல்லி பிரித்து போட்டாதீங்க, உங்களுக்கு தவறாத ஆன்சர் வரும். ஓகேவா? நாட்களை வச்சு எப்பயுமே நம்ம என்ன பண்ண முடியாது? ரூபாயே பிரிக்க முடியாது. என்ன கண்டுபிடிக்கணும்? விகிதம் கண்டுபிடிக்கணும். விகிதம் எப்படி கண்டுபிடிக்கிறது? நாட்கள் கொடுத்து விகிதம் கேட்டாங்க அப்படின்னா, ஸோ இந்த 2 நம்பருக்குள்ளே எல்சிஎம் கண்டுபிடிக்கும். எல்சிஎம் கண்டுபிடிச்சி இந்த 2 நம்பரையும் டிவைட் பண்ணி பாருங்க, அவ்வளோதான். இப்போ 10 15 எல்சிஎம் எவ்வளோ வரும்? 30 வரும். அப்போ 30/10 30/15. 30/10 அடிச்சா 3, 30/5 அடிச்சா 2. அப்போ விகிதம் என்னது? 3:2. ஓகேங்களா? இப்போ நம்ம கொஸ்டினாக கேட்குறாங்க, ஏ பெறக்கூடிய தொகை தான் கேட்குறாங்க. ஓகே, அப்போ ஏவோட விகிதம் எனக்கு எவ்வளோ? 3. ஓகேவா? ஏவோட விகிதம் எவ்வளோ? 3/ மொத்த விகிதம் எனக்கு எவ்வளோ? 5 × 2 லட்சம். ஓகேங்களா? இப்போ அடிங்க, 1 5 4 5 20 4 0. ஓகே, அப்போ 3 × 40 எவ்வளோ வரும்? 1,20,000. அப்போ ஏ பெறக்கூடிய தொகை எனக்கு எவ்வளோ? 1,20,000. அப்போ பி பெறக்கூடிய தொகை எவ்வளோ? 80,000. ஓகேங்களா? அவ்வளோதான். நமக்கு ஏ பெறக்கூடிய தொகை கேட்டாலும் ஆன்சர் அது 1,20,000. நெக்ஸ்ட்டு, ஏ மற்றும் பி ஒரு வேலையை 12 நாட்களில் செய்ய முடியும், பி மற்றும் சி 15 நாட்களிலும், சி மற்றும் ஏ 20 நாட்களிலும் செய்ய முடியும் என்றால் அவர்கள் எத்தனை நாட்களிலே அதை ஒன்றாக செய்து முடிப்பார்கள்? ஓகே, பாருங்க, ஏ பிளஸ் பி எத்தனை நாள்? 12 நாள். பி பிளஸ் எவ்வளோ? 15. சி பிளஸ் ஏ எவ்வளோ? 20 நாள். நமக்கு என்ன கொஸ்டின் ஆனாங்க? 3 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எத்தனை நாள் முடிப்பாங்க? ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்குன்னு பாருங்க. இங்கே 3 நம்பர் பேட்டர்ன் வந்துருக்கு. 3 நம்பர் பேட்டர்ன் கேட்டோம்னா எல்சிஎம் பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி கண்டுபிடிக்கிறாங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்?
ரெண்டு பேர் சேர்ந்து தானே செய்யறாங்க. அப்ப ரெண்டு பேர் சேர்ந்து சேர்ந்து செய்யறனால ஃபர்ஸ்ட் 2 போடணும் இன்ட்டு. ஓகேங்களா? இப்ப ஏ தனியா பி தனியா சி தனியா சொன்னாங்கன்னா அந்த ரெண்டு நான் போட மாட்டேன், தனித்தனியானா ஒண்ணு தானே வரும், அப்ப ஒண்ணுங்கிறது போட தேவை. ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து செஞ்சாங்கன்னா ரெண்டுன்னு ஃபர்ஸ்டே போட்டுக்கணும். நமக்கு அடுத்து என்ன பண்ணா, இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 12, 15, 20 இதுக்கு எல்சிஎம் எவ்வளோ வரும்? 60 வரும். எல்சிஎம் எவ்வளோ வரும்? 60 வகுத்தல் 12 எதை பெருக்கினா 60 வரும்? 5 பெருக்குனா 60. 15 எதை பெருக்கினா 60 வரும்? 4 பெருக்குனா 60. 20 எதை பெருக்கினா 60 வரும்? 3 பெருக்குனா 60. ஓகே, அப்ப 2 × 60 சமம் வகுத்தல் 5, 4, 3 கூட்டின எவ்வளோ வரும்? 12. இப்ப டிவைட் பண்ணுங்க, 1 × 2 6 × 12 6 × 60. அப்ப 3 பேர் சேர்ந்து செஞ்சாங்க எத்தனை முடிப்பாங்க? 10 நாட்கள்ல முடிப்பாங்க, அவ்வளவுதான். ஓகே, அப்ப இந்த முன்னாடி இந்த 2 போன மட்டும் மறந்துடக்கூடாது. ஏ 2 போறோம், 2 பேர் சேர்ந்து செய்யறதுனாலதான் 2 போறோம். அதுக்கப்புறம் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம், அடுத்து ஒவ்வொரு நம்பருக்கு எஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறோம், அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அசல் ரூபாய் 1000க்கு 10% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டில் கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. ஓகே, அசல் எவ்வளோ? 1000, வட்டி மீது எவ்வளோ? 10%, எத்தனை ஆண்டுகள்? 2 ஆண்டுகள். ஓகே, வட்டி கண்டுபிடிச்சு நம்ம கூட்டு வட்டி. ஓகே, ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருக்கு? 1000 ரூபாய், 10% எவ்வளோ வரும்? 100. அப்ப 1100. அப்ப இது முதல் ஆண்டு முடிவில்லை. ஓகேவா? அசல் வந்து 1000, ஃபர்ஸ்ட் 10% வட்டி கூட்டினா 1100 முதல் ஆண்டு முடிவில்லை. நம்ம 2 ஆண்டுல தேவை, திரும்பி 10% கிடைப்போம். இதுல 10% எவ்வளோ? 110. அப்ப 1210 2 ஆண்டு முடிவில்லை. அப்ப 1000 வந்து எனக்கு எவ்வளவு ஆயிடுச்சு? 1210 மாறிடுச்சு. நம்ம கொஸ்டின் என்ன கேட்டுருக்காங்க? வட்டி தான் கேட்கறாங்க. ஓகேவா? கூட்டு வட்டி தான் நம்ம கேட்கறாங்க. அப்ப என்ன பண்ணும்? மொத்த தொகையில இருந்து அசலை கழிக்கணும். அப்ப 1210 இருந்து 1000 கழிக்கணும். கழிச்சவ்வளோ வரும்? 210. ஆன்சர் கூட்டு வட்டி எவ்வளோ வரும்? 210. ஆப்ஷன் செகண்ட். ஓகேவா? சரி, நீங்க மட்டும் 1210 வந்துட்டு 1210 போட்டு போயிடாதீங்க. அது வந்து மொத்த தொகை, நம்ம கேட்டது கூட்டு வட்டி. அப்போ வட்டி மட்டும் தான் இருக்கிற, வட்டி மட்டும் எனக்கு எவ்வளோ? 210 ரூபா தான் எனக்கு வட்டி. நெக்ஸ்ட், ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018 மக்கள் தொகை 238765 இருந்ததில் 2020 மக்கள் தொகையை காண்க. ஓகே, அப்போ 2018 எவ்வளோ இருக்காங்க? 238765. ஓகே, எத்தனை சதவீதம் அதிகரிக்குது? 6% அதிகரிக்குது. ஓகே, அப்ப இது 6% கண்டுபிடிங்க. ஓகே பாருங்க, இதுல 1% மட்டும் பாத்தீங்கன்னா 2387.65. அப்ப 6% எவ்வளவு வரும்? பெருக்கணும், 30, 3, 36, 39, 3, 4, 8, 42, 5, 2, 5, 18, 23, 2, 12, 14. சார் எவ்வளவு வருது? 14,325.90. ஓகே, அப்ப 14,325.90. அப்ப கூட்டினா 90 இங்க, 0 இங்க, 9 இங்க, 10 இங்க, 13 4, 1, 5 இங்க, 2. அப்ப 2019 எவ்வளவு இருப்பான்னு பாருங்க. 2019 எவ்வளவு இருப்பாங்க? 2,53,90.90 இருப்பாங்க. நமக்கு எந்த வருஷம் இருக்கிறாங்க? 2020. அப்ப திரும்ப ஒரு 6% கண்டுபிடிப்போம். இதுல 6% எவ்வளவு வரும்? இதுல 1% பாத்தீங்கன்னா 2,530.90909 வரும். ஓகேவா? அப்ப 2,530.90909 இத 6 பெருக்குங்க. ஓகேவா? இப்ப 0, 54, அடுத்து 54 இங்க ஒரு 5, 18 இங்க ஒரு 1, 31 3, 12, 15 எவ்வளவு வருது? 15,185.45540. அப்ப 15,185.4540 சிவ கூட்டுங்க. 0, 4, 5, 13 இங்க ஒன்று போட்டா 6, இங்க 17, இங்க 2, 8, 6, 2. அப்ப 2020 எவ்வளவு இருப்பாங்க பாருங்க. எவ்வளோ இருக்காங்க? 268,276.3540. எனக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் 3 இருக்கனால இந்த நம்பர் நான் அப்படியே தான் எடுத்துக்குவேன். ஓகேவா? சப்போஸ் பாயிண்ட்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6, 7 இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணுவேன்? அடுத்த நம்பரை எழுதுவோம். எனக்கு 3 தான் என்ன பண்ணுவோம்? இது அப்படியே எழுதுவோம். அப்போ என்ன வரும்?
268276, 268276, 268276 ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா, 268276 செகண்ட் ஆன்சர். இது வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான். நெக்ஸ்ட்டு, ஒய் இஸ்ட்டு 36 சமம் 2:8:12 எனில் எக்ஸ் மற்றும் ஒய் மதிப்புகளை காண்க. ஓகேங்களா, ஸோ பாருங்க, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுமே எடுத்து என்ன பண்ணலாம், எக்ஸ் மதிப்பை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, என்ன இங்கே வந்துச்சு நம்ம எக்ஸ் மதிப்பு கண்டுபிடிச்சலாமா, அப்போ 2:8:12. ஓகேங்களா, இது என்ன பண்ணலாம், சென்டர் ஒரு நம்பர் பெருக்கணும், ஃபஸ்ட்டு லாஸ்ட்டையும் பெருக்கணும். அப்போ 8:x=2:12. ஓகேங்களா, இப்போ அடிங்க, 4 2 8, 1 2 2, அடுத்து 1 4, 3 12. அப்போ எக்ஸ் மதிப்பு எவ்வளோ, 3. ஓகேங்களா, அப்போ எக்ஸ் மதிப்பு எவ்வளோ, 3. அப்போ எக்ஸ் தானே ஃபஸ்ட்டு கேட்டாங்க, எக்ஸ் ஒய் தான் கேட்குறாங்க, அப்போ எக்ஸ் மதிப்பு எவ்வளோ, 3. அப்போ ரெண்டு ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்குது. ஓகே, அப்போ ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நமக்கு வரப்போகுது. ஓகே, அப்போ எக்ஸ் மதிப்பு இங்கே அப்ளை பண்ணிடலாமா, அப்போ இப்போ இந்த என்ன பண்ணோம், இந்த ஃபஸ்ட் ரெண்டை எடுங்க. அப்போ y:36=2:2, எக்ஸ் மதிப்பு எவ்வளோ, 3. இப்போ அதே கான்செப்ட் தான், சென்ட்ரல் ரெண்டு நம்பர் ஃபஸ்ட் லாஸ்ட். அப்போ 36:2=3y. இப்போ அடிங்க, 1 3 3, 12 3, 36, 12 2 24. அப்போ ஒய்யோட மதிப்பு எனக்கு என்ன வரும், 24. அப்போ எக்ஸ் வந்து 3, ஒய் வந்து 24. அப்போ 3,24 ஆன்சர் செகண்ட் ஆன்சர். ஓகேங்களா, இல்லை அப்படின்னா நீங்கள் பார்த்து கூட நீங்கள் கண்டுபிடிக்கல. எப்படின்னா இங்கே வந்து என்ன இருக்குது, 8 இங்கே 12, என்ன பார்த்தோன்னா இது 2 8, இங்கே 3 12. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட் உள்ளது 2 பங்கில் இருக்கும், அடுத்து உள்ளது 3 பங்கில் இருக்கணும். ஓகே, அப்போ இங்கே 2 எவ்வளோ வரும், 3 தான் வரும். அதேமாதிரி இது 3 பங்கா, அப்போ 3 பங்கு 30 தானே, 1 பங்கு எவ்வளோ, 12. அப்போ 2 பங்கு எவ்வளோ வரும், 24. இதே மாதிரி மைண்ட் கால்குலேஷன் பண்ணாலும் நீங்கள் பண்ணலாம். இல்லை சார் நமக்கு எதுக்கு தேவையில்லாத, நம்ம என்ன பண்ணுவோம், இதே மாதிரி ஆன்சர் பண்ணணும்னா இது மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, 1/2, 2/3, 3/4 என்ற விகித சமத்தில் 782 பிரிக்கப்படுகிறது எனில் முதல் பகுதியின் தொகை என்ன. ஓகே பாருங்க, 1/2, 2/3, 3/4. ஓகேவா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விகிதங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன முழு நம்பர்ல இருக்கணும், பட்டிங்கன்னா எனக்கு பின்னமா இருக்கு. ஓகே, அப்போ பின்னத்தை என்ன பண்ணும், விகிதமா மாற்ற போறேன், முழு விகிதமா மாற்ற போறோம். எப்படி மாற்ற போறோம் அப்படின்னா, 1/2, 2/3, 3/4 இருக்கா, இந்த கீழ உள்ள நம்பருக்கு எல்சியம் கண்டுபிடிச்சு ஒவ்வொரு பின்னத்தோடையும் பெருக்கினா எனக்கு விகிதம் கிடைச்சிடும். ஓகேங்களா, அப்போ 2 3 4, இதுக்கு எல்சியம்ல வரும், 12. அப்போ ஒவ்வொரு பின்னத்தோடையும் பெருக்குங்க, பாருங்க, 1 2, 6 2 12, அப்போ 6, 1 3 3, 4 3 12, 2 8, 1 4 4, 3 12, 3 9. அப்போ விகிதம் எவ்வளோ, 6:8:9. நம்ம கொஸ்டின் கேட்குறா முதல் பகுதி, அப்போ முதல் பகுதி எனக்கு எவ்வளோ, 6 வகுத்தல் மொத்த பங்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 6 8 14, இது ஒரு 23 இன்ட்டு 782. ஓகே, இப்போ அடிங்க, 1 23 23, 78ல் 3 23, 69 மீதி 9, 92ல் 4. அப்போ 6 x 34 எவ்வளோ வரும் பாருங்க, எவ்வளோ வரும், 204. ஓகேங்களா, அப்ப ஆன்சர் என்ன வரும், 204. நெக்ஸ்ட், மீ பெறும் பொது காரணியை காண்க. x³ - x²+x-1, x⁴-1. ஓகே, சோ ரெண்டுமே என்ன பண்ணும், விரிவா எழுதணும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, x³ - x²+x-1. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, இந்த ரெண்டுல காமனா உள்ளதை வெளியே எடுக்க போறேன். எது காமனா இருக்கு, x². அப்ப எக்ஸ் ஸ்கொயரை வெளியெடுத்தோம் அப்படின்னா இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும், எக்ஸ் மட்டும் இருக்கும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வெளியேற்றோம்னா இங்கே என்ன இருக்கும், 1 மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் அப்போ இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ள என்ன வருதோ அதே தான் இங்கேயும் ப்ராக்கெட்டுக்குள்ளே வரணும், x-1. ஓகேங்களா, அப்போ x-1 அப்படி தானே இருக்கு, அதனால் x-1 அப்படியே எழுதியாச்சு. ஓகே, வெளியே என்ன இருக்கும் அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம், ப்ராக்கெட் ரெண்டுமே சமமாக இருக்கா, அப்போ சமமாக இருந்தால் x-1 ஒரு முறை எழுதினாலே போதும், அடுத்து ரிமைனிங் என்ன இருக்குது அந்த ப்ராக்கெட் போக, x²+1. ஓகேங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் உள்ளதே விரிவாக எழுதியாச்சு. ஓகேங்களா, இப்போ செகண்ட் என்ன இருக்கு, x⁴-1. இது எப்படி பிரிக்கலாம், 1 எப்படி எழுதலாம், 1⁴ எழுதலாம். அப்போ x²+1² x²-1² ஓகே,
திரும்ப என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் பிரிக்கலாம், எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன். ஓகேங்களா? இப்போ பாருங்க, அப்போ இது அப்படியே எழுதுங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன். அப்போ செகண்ட் இது என்ன பண்ணியாச்சு, விரிவாக எழுதியாச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க, மீ பெரும் பொது காரணி. அப்போ மீ பெரும் பொது காரணி அது பொதுவானது, அதில் அடுக்கு சிறியது. ஓகே, இங்கே பொதுவானக்கு என்ன இருக்கு, எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் பொதுவாக இருக்கு. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன். ஓகேங்களா, வருது இருக்குங்களா? இல்லை. அப்போ ஆன்சர் வரும் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன். எங்கே இருக்கு பாருங்க, எங்கே இருக்கு, ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, மூணு மற்றும் ஒன்பது ஆகிய எண்களில் நீச்சியமாக ஒன்பது எனில் அவற்றின் மீ பேவா எனக்கு என்ன வரும்? ஓகே, இரண்டு எண்கள் கொடுத்து மீச்சிமம் கொடுத்து மீ பேவை கேட்டால் என்ன கான்செப்ட், இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் எல்சிஎம் கச்சிசிய பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் எல்சிஎம் கச்சிசிய பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். இரண்டு எண்கள் என்னது, மூணு இன்ட்டு ஒன்பது. எல்சிஎம் அதை மீச்சிமம் எனக்கு எவ்வளோ, ஒன்பது. கச்சிசியம் எனக்கு தெரியாது. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண, அப்படியே அடிக்கலாமா, ஒன்பது ஒன்பது கேன்சல். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, மூணு தான் இருக்குது. அப்போ கச்சிசிய மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும், மூணு. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட்டு, எத்தனை ஆண்டுகளில் 5600 ஆண்டுக்கு 6% தனி வட்டி வீதத்தில் 6720 உயரும்? ஓகே, அப்போ இந்த கொடுத்த தகவலில் 5600 என்னது அசல் மதிப்பு, வட்டி வீதம் எனக்கு எவ்வளோ, 6%. 6720 உயரும் அப்படின்னா இது மொத்த தொகை தான் 6720. அப்போ வட்டி மட்டும் எனக்கு எவ்வளோ போகும், 5600 தான், 6720 உயருது. அப்போ வட்டி முன்னாடி எவ்வளோ, 1120. ஓகேங்களா, அப்போ வட்டி கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஆண்டுகள் கண்டுபிடிச்சலாமா? ஓகே, எஸ்ஏஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. எஸ்ஏ மதிப்பு எவ்வளோ, 1120 சமம். அசல் மதிப்பு 5600 இன்ட்டு எத்தனை ஆண்டுகள் எனக்கு தெரியாது, வட்டி வீதம் எவ்வளோ, 6% வகுத்தல் 100. 2 0க்கு 2 0. அடுத்து 1 56 56, 2 56 112 12 1 0. அப்போ 20 இந்த ஆறு வச்சுன்னா வகுத்தல், அப்போ எண். இப்போ அடிங்க, அடித்தவளோ வரும், 32 6 52 20. 1 3 3 3 9 மீதி 1 வகுத்தல் 3. அப்போ எத்தனை ஆண்டுகள் ஆகும், 3 1/3 ஆண்டுகள் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட், 3 1/3 ஆண்டுகள் ஆகும். நெக்ஸ்ட்டு, 11 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் 13 சென்டிமீட்டர் 24 சென்டிமீட்டர் பக்க அளவில் கொண்ட 14 சதுரங்களின் மொத்த பரப்பளவை காண்க. ஓகேவா, 14 சதுரம் என்னது, மொத்த பரப்பளவு, சதுரத்தின் பரப்பளவு. அப்போ ஒவ்வொரு பக்கத்தையும் ஸ்கொயர் பண்ணால் தான் பரப்பளவு கிடைக்குமா? அப்போ 11 ஸ்கொயர் 12 ஸ்கொயர் அப் டு 24 ஸ்கொயர் வரைக்கும் என்ன பண்ண நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 11 ஸ்கொயர்லேருந்து எது வரைக்கும், 24 ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்ம எப்பவுமே என்ன பண்ணால், என்ன 11 ஸ்கொயர்லேருந்து கேட்டாங்க அப்படின்னா என்ன டேட்டா கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணால், 1 ஸ்கொயர்லேருந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்குவேன், 1 ஸ்கொயர்லேருந்து கண்டுபிடிச்சிக்குவோம். கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் பண்ணும், எதை மைனஸ் பண்ணும், 1 ஸ்கொயர்லேருந்து நமக்கு தேவை என்னது, 11 ஸ்கொயர்லேருந்து தானே தேவை. அப்போ 10 ஸ்கொயர் வரைக்கும் நமக்கு தேவையில்லை, அதை கழிச்சுக்கணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ என்னது, வர்க்கங்களின் கூடுதல், வர்க்கங்களின் கூடுதல் ஃபார்ம் என்ன வரும், என்னின்ட்டு என் பிளஸ் ஒன் 2n+1/6. அடுத்த இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ லாஸ்ட் என்ன இருக்குது, 24, அடுத்த நம்பர் 25, ரெண்டையும் கூட்டினா 49 வகுத்தல் 6. மைனஸ் இங்கே 10 × 11 × 21 வகுத்தல் 6. ஓகே, இப்போ அடிங்க, 1 6 6 6 24 4 25 100. அப்போ 100 × 49 எவ்வளோ வரும், 4900. மைனஸ் இங்கே 3 2 6 5 2 10, 1 3 3 7 3 21. அப்போ 11 7 77, இங்கே 1 5. அப்போ 35க்கு 3, அடுத்து 38. அப்போ 385. அப்போ 4900 385% எவ்வளோ வரும், 4515. ஆப்ஷன் இங்கே வருது, ஆப்ஷன் சி. ஓகேங்களா, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, 3 பகா எண்கள் கூடுதல் 80, அவற்றில் 2 எண்கள் வேறுபாடு 4 எனில் அந்த 3 எண்கள் என்னது? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 எண்கள் இருக்க போது அந்த 3 கூடுதல் எவ்வளோ வரணும், 80 வரணும். ஓகே, இது ஒரு ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அடுத்து என்ன சொல்கிறாங்க,
ஏதாவது ரெண்டு நம்பரோட வேறுபாடு, வேறுபாடுனா வித்தியாசங்களோ நம்ம 4 வரணும். அப்ப என்ன பண்ணலாம், அப்ப இந்த கண்டிஷன் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்க போறேன். ஓகேங்களா? ஸோ மூணுமே பகா எண்களா இருக்கணும், 1, அடுத்து கூடுதல் 80 வரணும், 2, வேறுபாடு 4 வரணும். ஓகே, 2, 31, 47. ஓகே, இதெல்லாம் பகா எண்கள்லாம், வேறுபாடு 4 வருதான் பாருங்க, அதான் வித்தியாசம். 2க்கு 31 வித சால் வருமா? வராது. 31, 47 வருமா? வராது. அப்ப இது கிடையாது. செகண்ட், 2, 37 வித்தியாசம் வருமா? வராது. 37, 41 வித்தியாசம் நாள் வருமா? வரும். அப்ப இதுக்கு வித்தியாசம் 4 எனக்கு வருது. கரெக்ட். இது மூணுமே பகைன்னா பகைன்னு தான். அப்ப மூணையும் கூட்டினா 80 வருதான் பாருங்க, வருமா? வருது. அப்ப எனக்கு இதுதான் சரி. இதுதான் அது மூணு கண்டிஷனுமே அப்ளை ஆகுது. மூணுமே பகா எண்கள், கூட்டினா 80, இரண்டுமே வித்தியாசம் 4. அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? செகண்ட் ஆன்சர் தான் கரெக்ட். ஓகே, இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆப்ஷன்ல வச்சுதான் நீங்க ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் செக் பண்ணி பாருங்க, 2க்கு 11க்கு வித்தியாசம் 4 வருமா? வராது. 11க்கு 67க்கும் வராது. அதே மாதிரி 2 17க்கு வருமா? வராது. 17 61க்கு வருமா? வராது. அப்ப எது ஒண்ணுதான் வருது? செகண்ட் ஆன்சர் மட்டும்தான் எனக்கு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், b/q 1 - 3x = q/b 1/2 எனில் எக்ஸ் இன் மதிப்பை காண்க. ஓகே பாருங்க, b/q 1 - 3x = q/b 1/2. ஓகே பாருங்க, இங்க b/q இங்க q/b இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், சமப்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல எப்படி சமப்படுத்தலாம்னா, இங்க b/q என்ன பண்ணலாம், தலைகீழா மாத்துவோம். அப்ப தலைகீழா மாத்துற q/b மாத்துனீங்க அப்படின்னா இந்த மேலுள்ள அடுக்கு வந்து குறியீடுகள் மாறும். அப்ப 1 வந்து மைனஸ் ஆகும், -3x வந்து +3x மாறும். அப்ப 3x - 1 ஆ மாறும். ஓகேவா? இது பிளஸ்ஸா மாறிச்சு, இது மைனஸா மாறிச்சு. இங்க q/b 1/2. ஓகேவா? இப்ப ரெண்டுமே சமமா இருக்கா? q/b q/b. அப்ப அடுக்க சமப்படுத்திக்கலாம். அப்ப 3x - 1 = 1/2. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம், -1 வந்து போச்சுன்னா +1 ஆயிரும். அப்ப 3x = 1/2 + 1. அப்ப 3/2. அப்ப 3x எவ்வளோ? 3/2. 3க்கு 3 கேன்சல். அப்ப எவ்வளோ வரும்? 1/2. சோ 1/2 எப்படி எழுதலாம், ரெண்டு அடுக்குல என்ன சொல்லிட்டோம், 1, அது மேல வச்சுன்னா 2 - -1. அப்ப எக்ஸ் ஒன் மதிப்பு எவ்வளோ? 2 - -1. ஆப்ஷன் சி. ஓகேவா? 1/2 ஆப்ஷன் இருந்தாலும் கரெக்ட் தான். இல்ல 1/2 பதில, ஏன்னா 2 என்ன கருத்தம், 1 அர்த்தம். அந்த 2 மேல வச்சா 2 - 1 ஆகுது. அப்ப எக்ஸ் மதிப்பு எவ்வளோ? 2 - -1. நெக்ஸ்ட், ஒரு சதுரங்க பலகையில் எத்தனை சதுரங்கள் எனக்கு இருக்கும்? ஒரு சதுரங்க பலகையில் எத்தனை சதுரங்கள் இருக்குன்னு கேட்டா ஆன்சர் ஆப்ஷன் சி, 204. ஓகேவா? சதுரங்கள் சொன்னாங்கன்னா எவ்வளோ? 204. செவ்வகம் சொன்னாங்கன்னா 1296. சார் ரெண்டையுமே நல்லா யோசிச்சுங்க. எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சதுரங்க பலகை செஸ் போர்டு. ஓகேவா? எத்தனைக்கு எத்தனை கட்டம்? 8க்கு 8 கட்டம். அப்ப 8க்கு 8 கட்டம் கொடுத்து சதுரம் கேட்டாங்க அப்படின்னா, ஓகேவா, 1 ஸ்கொயர்லேருந்து 8 ஸ்கொயர் வரை கண்டுபிடிச்சு கூட்டணும், அவ்வளோதான். ஓகேவா? இதே இது செவ்வகம் கேட்டாங்கன்னா 1 க்யூப்லேருந்து 8 க்யூப் வரை கண்டுபிடிச்சு கூட்டணும், அவ்வளோதான். ஓகே, அப்ப சதுரம்னா ஸ்கொயர் பேஸ் பண்ணி இருக்கும், செவ்வகம்னா கியூபை பேஸ் பண்ணி இருக்கும், அவ்வளோதான். அப்போ 1 ஸ்கொயர்லேருந்து 8 ஸ்கொயரையும் கண்டுபிடிச்சு கூட்டணும் வரும், 204. செவ்வகம்னா அது 1 க்யூப்லேருந்து 8 க்யூப் வரைக்கும். அப்ப இது கியூப் கண்டு ஸ்கூட் எவ்வளோ வரும்? 1296. ஓகேங்களா? நெக்ஸ்ட், 45 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஓர் இடைக்கண்டத்தில் இருபுற ஆரங்கள் முறையே 28 சென்டிமீட்டர் மற்றும் 7 சென்டிமீட்டர்களில் இடைக்கண்டத்தின் கன அளவை காண்க. ஓகே, இடைக்கண்டத்தின் கன அளவு, இடைக்கண்டம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகேங்களா, கூம்பு இருக்குல்ல, ஸோ கூம்பை கொஞ்சம் மேலே வெட்டிட்டே இருக்குமோ அதான் இடைக்கண்டம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப இடைக்கண்டத்தின் கன அளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா 1/3 × πh r² / r² + r². ஓகே, கேப்ஸ் ஆர்னா வெளியாரம், ஸ்மால் ஆர்னா உள்ளாரம், அது கூட வச்சுக்கலாம். ஓகே, அப்போ 1/3, பையோட மதிப்பு 22/7, அடுத்து ஹச் உயரத்தின் மதிப்பு எவ்வளோ? 45 ப்ராக்கெட், ஃபர்ஸ்ட் பெரிய ஆர்னா பெரிய நம்பர் எவ்வளோ? 28 ஸ்கொயர் ப்ளஸ் சின்ன ஆரம் எவ்வளோ? 7 ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்து 28யும் 7யும் பெருக்கணும். அப்போ 1/3 22/7 × 45 இன்ட்டு இது ஃபுல்லாக என்ன பண்ணுங்க, தனியாக ஆன்சர் பண்ணி பார்ப்போம். 28 ஸ்கொயர் வரும், 784. 7 ஸ்கொயர் 49. அடுத்து 28 7 இருக்குன்னா
196. இப்போ கூட்டுங்க, 19 இங்கே ஒரு 1, 10, 18, 22க்கு 2, அப்போ 10 எவ்வளோ வருது? 1029. இப்போ அடிங்க, 1 3 3, 15 3 45, 1 7 1 7 மீதி 3 32, 4 28 மீதி 4 49 7. ஓகே, இப்போ 22 15 147 பெருக்கணும். அப்போ 22 15 ஃபஸ்ட்டு பெருக்கும். 22 15 எவ்வளோ வரும்? ஓகே பாருங்க, 10 இங்கே 1, 10 11 2 2 0 3 3 எவ்வளோ வருது? 330. அப்போ 147 பெருக்கணும். அப்போ 147 33 பெருக்கும், லாஸ்ட் 0 சேர்த்துக்கலாம். அப்போ 21 இங்கே 2, அடுத்து 12 14 இங்கே 1 4, அப்போ திரும்பியும் 441. இப்போ 1 5 8 4 பின்னாடி ஒரு 0. அப்போ ஆன்சர் வரும் 48510. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 48510. ஓகேங்களா, அவ்வளோதான். அப்போ இடைக்கண்டத்தின் கணம்னு கேட்டாலும் அந்த ஃபார்முலா மறந்துடக்கூடாது, மறந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணணும். ஓகேவா, இடைக்கண்டம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதே மாதிரி உள்ளிடற்ற கோலம், உள்ளிடற்ற அரைக்கோலம், அதே பார்த்தீங்கன்னா உருளை, உள்ளிடற்ற உருளை, இது சொன்ன ஃபார்முலா நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, ஒரு கனசதுர வடிவில் நீர் தொட்டியானது 64000 மீட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்கன்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகேவா, நீர் கொள்ளும்னா கொள்ளளவு. ஓகேவா, ஸோ கொள்ளளவுன்னு சொல்லலாம் இல்லைன்னா கன அளவுன்னு சொல்லலாம், ரெண்டுமே எனக்கு என்னது? ஒன்று தான். ஓகே, இங்கே என்ன இருக்கு? 64000 லிட்டர். அப்போ 64 லிட்டர் என்ன பண்ண போகிறேன்? மீட்டர் கியூப்புக்கு மாற்ற போகிறேன். எப்படி மாற்றுறேன்னா, 1 மீட்டர் கியூப் அப்படின்னா பார்த்தா 1000 லிட்டர். 1 மீட்டருக்கு மேலே எவ்வளோ? 1000 லிட்டர். அப்போ 64 லிட்டர் எவ்வளோ வரும்? 64 மீட்டர் கியூப். ஓகேங்களா, அப்போ கனலோட மதிப்பு எனக்குலோ 64 மீட்டர் கியூப். அதாவது ஏ கியூப் தானே எவ்வளோ? 64. அப்போ ஏன்னா அது பக்கமாக, அப்போ 64 கியூப் பண்ணோம்னா 4. அப்போ பக்கத்தின் அளவு எனக்கு எவ்வளோ? 4 மீட்டர். ஆப்ஷன் சி. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், 64000 லிட்டரை 64 மீட்டர் கியூப்புக்காக மாத்துறேன். அப்போ ஏ கியூப்பு தான் 64. அப்போ ஏ மதிப்பு எவ்வளோ வரும்? 4. நெக்ஸ்ட்டு, ஒரு குறிப்பிட்ட தொகையானது 10% வட்டி வீதம் 5 ஆண்டுகளுக்கு 10050 கிடைக்கிறது எனில் அசல் எனக்கு எவ்வளவு? ஓகேங்களா, இது ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின். இது என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, தனி வட்டியில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எத்தனை வட்டி வீதம்? 10%, எத்தனை ஆண்டுகள்? 5 ஆண்டுகள். எவ்வளவு கிடைக்குதான்? 10050 கிடைக்குதான். அப்போ இதில் அது மொத்த தொகை. ஓகே, அப்போ என்ன கேட்குறாங்க? அசல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ மொத்த தொகை கொடுத்து அசல் கிட்ட என்ன பண்ணுவோம்? இந்த மொத்த தொகையோட 100 பெருக்கும். 10050 100 பெருக்கிட்டு சமம், இந்த வட்டி வீதத்தையும் ஆண்டையும் பெருக்கணும். 10 5 இருக்குண்ணா 50, அதோட 100 கூடணும்னா 150 பி. ஓகேங்களா, இப்போ அடிங்க, 2 50 100, 3 50 150, 1 3 3, 3 3 9 மீதி 1, 3 3 9 5 3 15 0. அப்போ 3350 இன்ட்டு 2 எவ்வளோ வரும்? 6700. அப்போ அசல் மதிப்பு எவ்வளோ? 6700. ஆப்ஷன் செகண்ட். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த கொஸ்டின்ல ஆப்ஷன் மிஸ்டேக்காக இருந்திருக்கும். இப்போ திரும்பி இதே மாதிரி கொஸ்டின் நீங்கள் வந்துருக்கு பாருங்க, ஆனால் ஆன்சரிங் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஆன்சர் வரும் 6700. நெக்ஸ்ட்டு, ₹7200க்கு ஆண்டு வட்டி 12.5% என்ற வீதத்தில் 9 மாதங்களுக்கான தனி வட்டி காண்கிறது. ஓகே பாருங்க, என்ன கேட்குறாங்க? தனி வட்டி கேட்குறாங்க. எத்தனை அசல் எவ்வளோ? 7200. வட்டி வீதம் இல்லை 12 3 பை 4, இது சுருக்கோங்க, எவ்வளோ வரும்? 48 51/4%. 9 மாதம் அப்போ என்ன பண்ணலாம்? 9/12 சொல்லி அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா, ஏன்னா மாதங்கள் வந்து கீழே 12 போகணும், நாட்டு வந்து கீழே 365 போகணும். ஓகேவா, அப்போ எஸ்ஐ ஃபண்ட் கண்டிப்பாக அது PNR/100. ஓகே, அப்போ அசல் வந்து எவ்வளோ? 7200, கீழே 100 போட்டுக்கலாம். இன்ட்டு எத்தனை ஆண்டுகள்? 9/12 இன்ட்டு வட்டி வீதம் 51/4. ஓகே பாடிங்க, 2 0க்கு 2 0, 1 12 12, 6 12 72, அடுத்து 2 4, 3 2 6. அப்போ ரெண்டோ செங்க அடிக்கணும், என்ன பண்ண மொத்தம் பெருக்கலாம்? 9 தான் 27,
அப்போ 51 27 பெருக்கு நான் 7 இங்கே 35, இப்போ 2 இங்கே 10, அப்போ 7 7 3 1. அப்போ இது என்ன பண்ணும், ரெண்டாவது டிவைட் பண்ணும். அப்போ ரெண்டாவது டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும் பாருங்கள், 6 மீதி 1 17, 8 மீதி 1 17, 8 மீதி 1 அப்போ 5. அப்போ 688.5 ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட்டு 96 மற்றும் 120 ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிக சிறிய 5 இலக்க எண் எனக்கு என்ன வரும்? ஓகே, இலக்கங்கள் கேட்க ஆரம்பிச்சு என்ன நீ கண்டுபிடிக்கணும், எல்சியம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எந்த நம்பருக்கு, இந்த ரெண்டு நம்பருக்கு எல்சியம் கண்டுபிடிக்கணும். அப்போ 96 120 எதில் அடிக்கலாம், 4 அடிக்கலாம், 4 அடிச்சல் வரும் 24 30. திரும்ப என்ன பண்ணலாம், 6 அடித்தோம்னா இங்கே 4 இங்கே 5, ஓகே மொத்தமாக பெருக்கோங்க, 4 24 இங்கே ஒரு 20, ஓகேவா 24 20 எவ்வளோ வரும், 480. அப்போ எல்சியம் எவ்வளோ கிடைக்குது, 480 கிடைக்குது. இப்போ என்ன பண்ணும், மிகச்சிறிய 5 இலக்கம் என்ன, பொதுவாக மிகச்சிறிய 5 இலக்கம் என்னது, 10,000, ஓகேவா. இது என்ன பண்ணும், 480 டிவைட் பண்ணணும். ஓகே, 480 480 டேரெக்டாகவே அடிக்கணும், ஒரு 480 480 1000 ரெண்டு 480 960 மீதி எவ்வளோ 40, ஓகேவா. இங்கே ஒரு 0 சேர்ப்போம், எவ்வளோ வருது 40 வருது, எவ்வளோ வருது 400 வர மாதிரி இருக்கு, ஓகேவா. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா, அப்போ இந்த 400 எதை கூட்டுனா எனக்கு 480 வருது பாருங்க, ஓகேவா. ஏன்னா ஃபர்ஸ்ட் அடித்தா 960 மீதி எவ்வளோ வரும் 40, பின்னாடி ஒரு 0 சேர்த்தா 400. அப்போ அந்த 400 எதை சேர்த்தா 480 வரும் பார்க்கணும், ஏன்னா 400 அடிக்க முடியாது அதனால தான். அப்போ என்ன பண்ணும், 80 கூட்டினா தான் 480 வரும். அப்போ நீங்கள் 10,000 80 கூட்டுங்க, எவ்வளோ வரும் 10,080. ஓகேங்களா, ஆன்சர் அது ஆப்ஷன் சி, ஓகேங்களா, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மீச்சியமா காண்க, 2x2 மைனஸ் 3x2 4x மைனஸ் 3y3 8x3 மைனஸ் 27y3. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, 2x2 மைனஸ் 3xy2, ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போறோம்னா, காமனாக ஒன்று வெளியிட போய் என்ன எடுக்க போறோம்னா, இங்கே பாருங்க x2 இங்கே எக்ஸுங்களா, ஓகே. அப்போ என்ன பண்ண, காமனாக வெளியே x எடுக்கலாம், ஓகே. அப்போ x எடுக்கணும் அப்படின்னா இங்கே மேலே ஸ்கொயர் வருது, அப்போ சேர்த்து எடுப்போம், x2 தான் நம்ம எடுப்போம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா 2x மைனஸ் 3y2, ஓகேங்களா. ஸோ நம்ம காமனாக எக்ஸை வெளியெடுக்கிறோம் அப்படின்னா, இது எக்ஸ் ஸ்கொயர் தானே, இது எக்ஸ் பவர் 4 தானே, அப்போ எக்ஸ் பவர் 4 இங்கே எக்ஸ் பவர் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயரை வெளியெடுத்துனா ரிமைனிங் என்ன இருக்கும், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா இங்கே எக்ஸ் மேலே ஸ்கொயர் இருக்கும், ஓகேவா. அப்போ எக்ஸ் நம்ம எடுக்க மாட்டோம், எக்ஸ் ஸ்கொயர் தான் நம்ம வெளியெடுப்போம், ஓகேவா. ஓகே, இப்போ அடுத்தது என்ன இருக்கு, 4x மைனஸ் 6y3. ஓகே, இங்கே என்ன பண்ண போறேன்னா, இங்கே அதே தான் ரெண்டை வெளியெடுக்க போகிறேன், ரெண்டை வெளியெடுத்தாலும் 2x 3 வருமா, அப்போ ரெண்டை வெளியெடுத்தினா இந்த கியூப்பை சேர்த்து தான் எடுப்போம், 2 கியூப். அப்போ ரிமைனிங் என்ன வரும், 2x மைனஸ் 3y3. ஓகே, அடுத்து என்ன இருக்கு, 8x³ மைனஸ் 27y³. அப்போ இதை எப்படி எடுக்கலாம் பாருங்க, 2x³ மைனஸ் 3y³, இது எப்படி பிரிவு எழுதலாம், 2x மைனஸ் 3y அடுத்து 4x² அடுத்து பிளஸ் 6xy பிளஸ் 9y² ஓகேங்களா. அப்போ இதை விரிவாக எழுதியாச்சு, ஓகே, மொத்தம் மூணுமே விரிவாக எழுதியாச்சு. எனக்கு மீச்சிமா, மீச்சிமா என்ன பண்ணும், அனைத்தையுமே எழுதணும், ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் தான் இருக்கு x² அடுத்து 2 கியூப் இருக்கா, 2 கியூப் முன்னாடி போடுங்க. அடுத்து என்ன இருக்கு, 2x மைனஸ் 3y, 2x மைனஸ் 3y³, 2x மைனஸ் 3y, ஓகே, மூணுலேயுமே இருக்கா. அப்போ இது அடுக்கு பெருசு, இதுதான் பெருசு, அப்போ 2x மைனஸ் 3y³, ஓகே. அடுத்து என்ன பண்ணலாம், எனக்கு இது வந்துருச்சு இது வந்துருச்சு, அடுத்து என்ன இது வந்துருச்சு அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கு, 4x² பிளஸ் 6xy பிளஸ் 9y², ஓகேங்களா. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்க, 2³x² இங்கே தான் இருக்குது, 2x மைனஸ் 3y³, அதே மாதிரி இதுவும் எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஓகேவா. ரெண்டுமே பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும், என்ன பார்த்தீங்கன்னா இங்கே x² இங்கே x³, எனக்கு என்ன தான் வரணும், x² தானே வரணும், அப்போ எனக்கு ஆப்ஷன் சி தான் சரியானது. நெக்ஸ்ட்டு
பத்தாயிரத்தில் 25% மதிப்பில் 15% என்பது எனக்கு என்ன ஆகும்? ஓகே, 10,000 இன் 25%னா 25/100 இன்ட்டு 15%னா 15/100. இப்படி 2 0க்கு 2 0, இந்த 2 0க்கு 2 0, அப்ப 25 × 15 எனக்கு எவ்வளவு வரும்? எவ்வளவு வரும்? 375. உங்கள் ஆன்சர் வரும் 375, ஆப்ஷன் ஏ. அடுத்து, ஒருவருடைய வருமானம் 10% அதிகரித்து அதன் பின் 10% குறைந்தது, அவருடைய வருமானத்தில் ஏற்பட்ட மாற்றம் என்ன சதவீதம்? இது நம்ம ஃபர்ஸ்ட் டேல பார்த்த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் இதுதான். ஓகே, 10% அதிகரித்து 10% குறையுது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 10 × 10 பெருக்கிட்டு 100 வகுப்போம். ஸோ 1 0 1 0, இந்த 1 0 1 0, அப்போ என்னாகும்? 1% இழப்பு ஏற்படும், அதாவது 1% மாற்றம் இருக்கும். அவ்வளோதான் ஆன்சர், அது ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? இல்லை வேற மாதிரி சதவீதம் கொடுத்தா என்ன ஃபார்முலா வரும் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் பை 100. ஓகேவா? இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுட்டாலே போதும். ஏன்னா வேற மாதிரி நம்பர்ஸ் வந்துருச்சுதான், இத்தனை சதவீதம் அதிகரிக்குது, இங்க வேற மாதிரி சதவீதம் குறையுது அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டேட்டா நீங்க என்ன பண்ணலாம், பெருக்கி 100 வகுத்தாலே போதுமானது. பட் இது மாதிரி வந்தவங்களுக்கு என்னதான் ஒரு இழப்பு தான் ஏற்படும். ஓகேங்களா? ஓகே, ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சி பண்ணிக்கலாம். இந்த 25 கொஸ்டின் எப்படி கேட்டா மாதிரி நார்மலான கொஸ்டின் தான். ஸோ கண்டிப்பா என்ன பண்ண, நம்மள ஃபுல்லாகி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ என்ன பொறுமையை பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10-13 கொஸ்டின் கிட்ட தான் இருக்கும். ஸோ அதே நம்ம ஃபுல்லாகவே பார்த்து முடிச்சிடலாம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண, வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.